ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் பேக் தான். அதாவது இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் இதை அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாகி உங்களுக்கு முடிக்கு வந்து நல்ல ஒரு போஷாக்கு கிடச்சி முடி நல்ல லாங்காகவும் திக்காகவும் வளரும். முடி கொட்டுற ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இது. இதை வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடிக்கு வந்து நல்ல போஷாக்க கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் ஈயும் அப்புறமா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது வந்து நம்ம முடியை வந்து நம்மளோட ரூட்ஸில் போயிட்டு டேமேஜ் ஆன, அதாவது முடி வந்து வளராமல் இருக்கிற இடங்கள், அப்புறம் வந்து டேண்ட்ரஃப் இருக்கிற இடங்கள் எல்லாம் போய் இந்த வந்து டேமேஜ் எல்லாமே சரி பண்ணுது. இப்போ வந்து இந்த இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் ஆன ஹேரை வந்து சரி பண்ணுது. இதுவும் நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குகிற அலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, அது ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதிலே போட்டிருக்காங்க. ஃபேஸ் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அதை விட உங்ககிட்ட வந்து நேச்சுரலான அலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கைகளால் எடுத்துட்டு நல்லா தலையில், அதாவது தலையோட ரூட்ஸில், அப்புறம் வந்து முடிகளில் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். அதாவது இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, அதனால் கொஞ்சம் கோல்டு வந்து ஒத்துக்காதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை வச்சாலே போதும். வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும். ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் முடி கொட்டுற ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை முடி ப்ராப்ளம், அப்புறம் பொடுகு தொல்லை, இது எல்லாமே உங்களுக்கு சரியாகி முடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக் அண்ட் ஸ்ட்ராங்காக வளரும். நீங்கள் இந்த பேக்கு போட்டு ஒரு 2 டைம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து குறையிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும். நல்ல அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.